नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं तदो जयमुदीरयेत् ॐ आनो भद्राः क्रतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ॐ श्री सद्गुरुवरमात्मने नमः अम्बाल् करुणेनाल லலிதா சஹஸ்ரநாமத்தில் 13வது அத்தியாயம் விபூதி விஸ்தார மார்கவேத சாமரஸ்யம் என்றதான தலைப்பில் வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரிணி வாமகேஸ்வர்தே நமஹா இந்த புண்ண நாமத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு வியோமம் அப்படின்னா ஆகாயம் ஆகாசத்துக்கு வியோமம் என்றுதான் பேர் இன்னொரு அர்த்தம் வேதம் என்றதான பெயர் காஞ்சி என்றாலும் வேதம் அர்த்தம் வேதத்தினுடைய ஒரு மகத்துவம் என்னன்னா பலவிதமான புண்ணியநாமங்களில் தெரியப்படுறது வியோமம் கேசமாக இருக்கக்கூடியவள் கேசம் என்றால் மயிர்கூந்தல் தலைமுடி ஆகாயம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அம்பாளினுடைய கேசபாரம் இருக்குது அப்படியானா அந்த முகம் எவ்வளோ பெருசு வெரி ஈஸி டு கால்குலேட் இவ்வளோ சின்ன ஒரு தலையில் இந்த அளவுக்கு முடி இருக்குது இல்லை இந்த அளவுக்கு மண்டை இருக்குது அப்படின்னா ஓகே இட்ஸ் அக்செப்டபிள் இல்லையா திஸ் இஸ் கால்ட் விராட் ரூபம் திஸ் இஸ் கால்ட் மூல பிரகிருதி பிரகிருதியை உற்பத்தி செய்யக்கூடியதான சக்தி மூல பிரகிருதி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஜனனம் பண்ணுறா பாப்பா அவ்வளோ சின்னதாக இருக்குது அம்மா பெருசாக இருப்பான் அதுபோல் மூல பிரகிருதி என்றதான மகத்துவம் ரொம்ப பெருசு வார்த்தையினால் வர்ணித்து தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு இதுக்கு விஸ்வரூபம் என்றதான பேர் விராட் ரூபம் என்றதான பேர் அந்தளவுக்கு வியோமத்தை கேசமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவள் தன்னுடைய தலைமுடி இந்த ஆகாயம் அளவுக்கு பெருசாக இருக்கு விமானஸ்தா விமானத்தில் அமர்ந்தவள் ரெண்டு டைப் ஆஃப் விமானம் ஒன்று பறக்கக்கூடிய விமானம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதான வெஹிக்கிள் டைப் ஆஃப் விமானம் இன்னொன்று மேலே மேலே அப்படின்னா தேவஸ்தானம் தேவர்களெல்லாம் வாழக்கூடிய இடம் தேவர்களெல்லாம் ஏன் மேலே இருக்கா அப்படின்னா தேவர்களுக்கு வெயிட் இல்லை தே ஃப்ளோட் அந்த மேலே இருக்கக்கூடியதான இன்னொன்று கோவில் கோபுரங்களுக்கு விமானம் என்றுதான் பெயர் உலகத்தில் இருக்கிறதான அத்தனை கோவில் கோபுரங்களுக்கு மேலேயும் இந்த தெய்வீக சக்தி ஒன்று இருக்குது அந்த கோபுரத்துக்கு மேலேயெல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடியவள் ஏன் கோபுரத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அந்த கிராம ஜனங்களை பூராவும் ஒரே ஒரு பார்வையில் பார்த்து விடலாம் வாட்ச்மேன் வந்து டவரில் மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி பராசக்தி வந்து நிறைய கிராம தேவதைகளை டிப்யூட் பண்ணுறான் எல்லை அம்மன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள் பார்டரில் ஒரு கிராமத்து ஒரு கிராமத்துக்கு விட்டு போகிறதுக்கு அது நிறைய நிபந்தனைகளோடு அதை ஃபாலோ இந்த சக்தி பலவிதமான உருவத்தில் ஒவ்வொரு இடங்களையும் கட்டி காப்பாற்றுறான் ஏன் யூரோப் நாட்டிலையோ இல்லைன்னா அமெரிக்காவிலோ தில்லி அப்படின்னா தேவையில்லை அங்கே அங்கே பாப்புலேஷன் வந்து நம்ம ஊர் கிராமத்து ஜனங்கள் தான் மொத்தம் கண்ட்ரிக்கே தட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த வெரி ஈஸி ஹேண்டில் பண்ணிடலாம் 10 போலீஸ் போர் மொத்தமாகவே நமக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் போலீஸ் ஃபோர்ஸ் மட்டுமே நம்மகிட்ட இருக்குது இதே பத்திரது இல்லை நம்மளே வருஷத்துக்கு இருக்காத ஒரு போலீஸை பார்க்க முடியும் நம்ம ஊரில் ஸோ பராசக்தி என்ன பண்ணுறா அப்படின்னு நிறைய டெப்யூட் பண்ணுறா அந்த பலவிதமான சக்திகள் உருவத்தில் ஒவ்வொரு கோவில்களாக அமைக்கப்படுகிறது அத்தனை கோவில்களுக்கும் ஒரு விமானம் இருக்கும் விமானம் இல்லாத கோவில்கள் சுயம்புவாக இருக்கும் மேலே கட்ட முடியாது அவள் வந்து டைரெக்டாகவே
அந்த காஸ்மிக் எனர்ஜியோடவே டச் வச்சுன்னு இருக்கிறதான தெய்வீக சக்திகள். ஆகவே விமானஸ்தா அப்படின்னா விமானத்துக்கு மேலே தேவலோகத்திலையும் இருக்கக்கூடியவள். பராசக்தியினுடைய கோவில் தேவலோகத்தில் இருக்கலை ஒரு காலத்தில். ஆதி யுகத்திலிருந்து கிருதயுகம் பூராவும் பரவசிம்மனை மட்டும்தான் தெய்வமாக நினைத்து வந்த ஒரு தர்மம் இது, சனாதன தர்மம் இது. வேறு யாருக்கும் சாமி கோவில் ஒன்றும் கிடையாது. மகாதேவன் பரமேஸ்வரன் அவருக்கு மட்டும்தான் கோவில், அவர் மட்டும்தான் தெய்வமாக இருந்தார். அதன் பிறகு திரேதாயுகம் ஆரம்பித்து விட்டது. திரேதாயுகத்தில் தான் விஷ்ணுவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிறது. ஏன்னா ராமாவதாரம் எடுத்து வரப்போகிற. அதன் பிறகு நிறைய வைஷ்ணவா கோவில் வர ஆரம்பிச்சது. இந்த சிவன் வழிபட்ட ஒரு தெய்வம் உண்டு. சிவனுடைய ஒரு ரூலிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு காலம், அதுதான் சக்தி காலம். வேதங்களுக்கு முன்னா முப்பேட்டதான காலம் இது, ஆதியுகம் என்றுதான பேர். அந்த யுகத்தில் எல்லாருமே வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியும். மனிதர்கள் எல்லாரும் மிருகங்கள் எல்லாருக்கும் பறக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். நீங்கள் நிறைய இந்த சினிமாவெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த பறக்கிற அனிமல்ஸு அல்லவா, இந்த குதிரைக்கு விங்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரிஜினல், இதில் இமேஜினேஷன்ஸ் கிடையாது, இதெல்லாம் இருந்தது. அத்தனை பசு பட்சிகளுக்கும் எந்த உலகத்துக்கு வேணால் சர்வசாதாரணமாக போய் வரலாம், நோ விசா இருக்கோயில் அப்படி போயிட்டு இருந்த காலம் உண்டு. அப்படி தான் பூமாதேவி ஒரு காலத்தில் மாடுனுடைய உருவம் எடுத்து தேவலோகத்துக்கு போகிறாள். ஸோ கிருதயுகத்தில் வந்து சிவனை மட்டும் வழிபட்ட காலம், திரேதாயுகத்தில் வைஷ்ணவம் வந்தது, துவாபர யுகத்தில் வைஷ்ணவத்தினுடைய இன்னொரு ஆச்சாரம் கிருஷ்ண பரமாத்மா என்றதான பேரில் வந்தது, கலியுகத்தில் சாக்தம் திரும்பவும் முன்னாடி வரப்போகிறது. காரணம் என்னன்னா, இதுக்கு அடுத்ததாக கிருதயுகம் வரணுமே. கலியில் இருக்கக்கூடியதான பிரச்சனையை தீர்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேவி உபாசனை தெய்வி நாமத்தை சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை தப்பிக்க முடியும். மற்றவங்க அத்தனை பேரும் இந்த கலியினுடைய பாதையில் மாட்டின்னுடுவார். ஆகவே கலியுக நேரத்தில் தான் நிறைய பராசக்தியினுடைய பூர்வ கதைகள் சரித்திரங்களை எல்லாம் தேவி மகாத்மியம் சப்தஸ்லோகி தேவி பாகவதம் போன்ற நிறைய லலிதாம்பாள் சோபனம் திரிபுரசுந்தரி ரகசியம் இப்படி பலவிதமான தேவியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியதான மகத்துவங்கள் ரொம்ப உன்னதமாக வர ஆரம்பிச்சது இந்த கலியுகத்தில். அதில் லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப முக்கியமானது, த்ரிசதி ரொம்ப முக்கியமானது, கட்கமாலா ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமானது. இப்படி நிறைய ஸ்லோகங்கள் பக்த ஜனங்கள் தங்களுடைய தியான சக்தியினாலேயும் யோக சக்தியினாலேயும் உருவாக்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்து விட்டான். ஆகவே கலியில் முக்தி அல்லது மோட்சத்தை அடைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, பராசக்தியினுடைய ஞானத்தை பெறுகிறது. நம்மளால் எல்லா சாஸ்திரங்களையும் அத்தனை தத்துவங்களையும் கற்றுக்கிறது கஷ்டம். காலையில் என்ன சாப்பிட்டோம், ஈவினிங் யாரும் கூப்பிட்டு கேட்டேன்னு என்ன சாப்பிட்டோம் வயதுக்கிட்ட கப்ப, அந்த அளவுக்கு ஞாபக சக்தி கிடையாது, மறந்து போயிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கோமானா ரொம்ப கஷ்டமான விஷயம். டெய்லி ஒரு கிலோ வால்நட் சாப்பிடணும். ஸோ மனிதர்களுக்கு ரொம்ப சுலபமான மார்க்கத்தில் எல்லா ஞானத்தையும் பெறணும் அப்படிங்கிறது ஆசை உண்டுன்னா லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பாராயணம் மட்டும் போதும். இதில் இல்லாத தத்துவங்களோ இதில் இல்லாத வேதமோ கிடையாது. வேதமே இந்த லலிதா சகஸ்ரநாமத்து ஒரு போர்ஷன் தான், இந்த என்டையர் வேதம். சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதர்யை நமஹா ஒரு நாமம். விதாத்ரி வேதஜனனி விஸ்வமாதா, அந்த ஒரு நாமத்திலேயே அத்தனத்தையும் ஒதுக்கிவிடலாம். எல்லாத்துக்கும் சாரம், எல்லாத்துக்கும் அர்த்தம், எல்லாத்துக்கும் மகத்துவம், எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கறதே இந்த பராசக்தியினுடைய அருள். அதுதான் மூல பிரகிருதி,
பரமாத்மா அல்லது பரபிரம்மன் என்றதான பேரில். அப்பேற்பட்டதான வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரிணி வாமகேஸ்வர் தே நமஹா. வஜ்ராயுதம் போல ரொம்ப கடினமான ஒரு சக்தி, டிட்டர்மினேஷன், நல்ல வைராக்கிய சக்தி. அதை தவிர வஜ்ரதாரியான இந்திரனுக்கு தன்னுடைய சகதர்மணி பத்னி இருக்கா, சச்சிதேவி. சச்சிதேவி வந்து பராசக்தியினுடைய ஒரு அம்சம். அந்த சச்சிதேவியினுடைய அருள்னால தான் இந்திரன் பல இடங்களில் தப்பிக்கிறார், உயிர் தப்பிக்கிறார். அதெல்லாம் தர்மடி வாங்கி போட்டிருப்பா பல இடங்களில், அவர் பண்ணதான சில சேஷ்டைகளுக்கெல்லாம் பல இடங்கள்லேருந்து காப்பாற்றப்படுகிறது இந்த சஜிதேவியினுடைய பாதிபிருத்தியம் அல்லது மகாசக்தியின். சஜிதேவி அஷ்ட மாதர்களில் ஒருத்தி, அவ்வளோ சக்தி வாய்ந்த தேவி, நல்ல பயபக்தி ஸ்ரத்தை. பிருகஸ்பதி என்றதான குருவிடம் இருந்து மந்திரோபதேசம் பெற்றவள், எளிசு கிடையாது. யாராவது மந்திரோபதேசம் கொடுக்கறது பெரிய பெருமை இல்லை. சர்வற்றன் என்றதான பதத்தில் உட்கார்ந்துருக்கிறதான தேவகுரு பிருகஸ்பதியிடம் இருந்து பராசக்தியினுடைய மூலமந்திரம் உபதேசம் வாங்கினவள். ஆகவே அந்த சக்திக்கு அபரிமிதமான மகா சக்தி இருக்கு. வாமகேஸ்வர் தே நமஹா. வாமகேஸ்வரிய வாமாச்சாரம் படிக்கிறதான ஒரு ஆச்சாரம் இருக்கு. தேவி உபாசனைகளில் பலவிதமான பிரான்சஸ் இருக்கு. இதில் தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம். தட்சிணாச்சாரம் அப்படின்றால் வலது சைடு. இப்போ இந்த நம்ம ஊர்லெல்லாம் ஒரு பார்ட்டி இருக்கே, ஃப்ரெண்டு அண்டு லெஃப்ட்டு, அதே கான்செப்ட். ரெண்டு பேருடைய கொள்கை, இவன் எதை கரெக்ட் அப்படியே அவன் தப்பு சொல்லுவான், இவன் தப்பு அப்படியே அவன் கரெக்ட் சொல்லுவான். அப்போசிஷனுங்கிறதான வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் ஃபாலோ பண்ணுறது நம்ம ஊரில் தான். அதை மாதிரி வாமாச்சாரம்ங்கிறது ஒரு சம்பிரதாயம், தட்சிணாச்சாரம்ங்கிறது ஒரு சம்பிரதாயம். இந்த தட்சிணாச்சாரம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தட்சிண பாரதத்தில் பராசக்தி வழிபடுறதான முறை. தட்சிண பாரதத்தில் பராசக்தியை வழிபடுறது சகுண சுரூபமாக, லலிதா பரமேஸ்வரியாக. உத்தர பாரதத்தில் வழிபடுறதான மார்க்கம் பைரவியாக, காளியாக, கோரஸ்வரூபமாக. அவ்வளோ பெரிய வித்தியாசம். இந்த வாமகேஸ்வரி அப்படிங்கிறது இந்த இடத்துல லெஃப்ட்டு, அதனால்தான் கடோரமான ஒரு சப்தத்தை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் வஜ்ரிணி, வஜ்ரத்துக்கு சமமானவள் அல்லது வஜ்ரஸ்வரூபிணியானவள். இது என்ன ஆகும்னா, எந்த ஒரு பக்தன் பராசக்திய மூலப்பிரகிருதி அப்படிங்கிறதான எண்ணத்தில் தன்னுடைய உச்சந்தலையில் உட்காந்துட்டு இருக்கா, நம்மளுடைய கோபுரம் எது, நம்மளுடைய மண்டை, நம்ம தலை தான் நமக்கு கோபுரம், வீட்டுக்கு கோபுரம் எது, ரூஃப், கோவிலுக்கு கோபுரம், கோவில் இருக்கிறதான மண்டபங்கள், விமானங்களுக்கு இல்லாத மாதிரி. ஸோ நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விமானம் என்பது வந்து நம்மளுடைய சிரசு தான். ஆகவே விமானஸ்தா அப்படின்னா அந்த சிரஸுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடியவள். பூமிக்கு ஒரு பெரும் தத்துவம் இருக்குது. மாணிக்க வாசகர் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறார் அந்த சக்தியை. இந்த உந்திவர அப்படிங்கிறதான வார்த்தையில் அது விளக்கம் கொடுக்கறது. பூமியை பார்த்தேன்னா, ஸ்பேஸ்லேருந்து பூமியை பார்த்தேன்னா ஒரு நீல லேயர் பூமியை சுற்றி உட்காந்துட்டு இருக்கும். அந்த நீல பார்டர் இருக்கே, அதை தாண்டி உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உள்ள உள்ளே வந்துட முடியாது. இதுக்குள்ளே தான் இந்த கம்ப்ளீட் இந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குது, அப்சார்பிங் பவர் இருக்குது. அதனால் மேலே பார்க்குறத இப்படி ரவுண்டாக இருக்கே, சமுத்திரமே கீழே ஒழுகி போக மாட்டேங்கிறது தோணும். இந்த சக்தி பிடிச்சிட்டு நிற்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய தலைக்கு மேலேயும் 6 இன்ச்சுக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கும். இந்த கிரிமினலின் கேமராவில் நீங்கள் போய் நின்று பார்த்தேன்னா நம்மளுடைய ஆரோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 2 தடவை முன்னாடி வீட்டில் நம்ம சுஜாதாக்காவோட வீட்டில் பூஜை நடக்கிற டைமில் ஒரு கலர் பார்த்தேன்ல நீங்கள்,
ஒரு வயலட் கலர், ரொம்ப அபூர்வம். நான் பெரிய ரிசர்ச்சர்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு காட்டினேன் அதை, விஷயத்தை மோரை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த கலரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் அந்த வாக்கியம் கிடைக்கும். அதை மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய உடம்புக்குள்ளேயும் மெடிடேட் பண்ணுறவா, ஜிதேந்திரியராக இருக்கக்கூடியவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வயலட் கலர் பக்கத்தில் இருக்கும். இந்த வயலட் கலர் கொடுக்கறது அமித்திஸ்ட்டுங்கிறதான ஒரு ஸ்டோன். அதோட டார்க்கர் வெர்ஷன் கொடுக்கறது வந்து மாணிக்கம். மாணிக்கம் அமித்திஸ்டெல்லாம் போட்டால் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான சக்தி உருவாகும், ஒரு ஊர்ஜ சக்தி எக்ஸ்ட்ரா டெவலப் ஆகிடும். அந்த சக்தியினால் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம நினச்சிருந்தோக்கோ நம்ம சாமர்த்தியத்தினால் நம்ம ரோடெல்லாம் கரெக்டாக க்ராஸ் பண்ணுறோம், தூமகேது வேறு நம்ம மண்டையில் விழுறதில்லை எப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வி ஹாவ் பீன் ப்ரொட்டெக்டட் பை திஸ் பவர். நம்மளுடைய தலையில் எழுத்து எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, நாம் எந்த அளவுக்கு ஆராதனை பண்ணி சத்விஷயங்களை சம்பாதிச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆறாவது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தேட் இஸ் கவர்டு அலாங் வித் அஸ். நீங்கள் பகவானுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடியில் பார்த்துருப்பில் ஒரு பெரிய பத்மசக்கரம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப சம்பாதிச்சிருக்கார் புண்ணியத்தை, அதனால் ஏஸ் எ பிக் அம்பர்ல. நம்மளோடது விரைஞ்சி தான் காட்ட முடியும், அவ்வளோ லைட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இந்த ஜோதி ரூபம் இருக்குது. ஸோ பராசக்தியை வந்து வியோமகேசமாக, அதாவது எல்லாத்தையும் விட்டுபடி ஃபுல் சரண்டர்ஸில், அம்பாவில் உபாசனம் பண்ணுற நேரத்தில், நானும் மூலப்பிரகதி ஒன்று, மூலப்பிரகதியோட அம்சம்தான் நான் அப்படிங்கிறதான எண்ணத்தில், நான் ஒரு குழந்தை, மூலப்பிரகதி என் தாய். தாய்க்கும் குழந்தைக்கும் வித்தியாசத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ரெண்டு பேரும் ஒரே ப்ராடக்ட்டு. அந்த மாதிரி எண்ணங்களில் எவனொரு மெடிடேட் பண்ணுறோம், அவனுக்கு அடுத்ததாக என்ன ஸ்டேஜ் வரும், விமானஸ்தா. உடனடியாகவே அவன் தலையில் வந்து உட்காந்து விடுறான், நம்மளை சுற்றி இந்த தெய்வீக சக்தி என்வலப் பண்ணிடும் அப்படி. ஸோ ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறதான தத்துவம் நாமளாக மாறிடுவோம். இந்த இரண்ய கர்ப்பம்ங்கிறது எப்படி இருக்கும், பெரிய கோழி முட்டை ஆட்டமா, சொர்ண வர்ணத்தில் இருக்கிறதான ஒரு கோல்டன் எக்கு, அதான் ஹிரண்ய ஹிரண்யம். அப்படின்னா சொர்ணம், இந்த சொர்ண முட்டை ஆட்டமா நம்மளை சுற்றி ஓவல் ஷேப்பில். அது நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி, ப்ராபபிளி 18-19 வருஷம் முன்னாடி பூஜையில் ஒரு லெபனீஸ் லேடி வந்திருந்தா நம்ம பூஜை அட்டன் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வந்து தொடர்பு இருந்தா, அந்த டாக்டர் இப்போ கூட ஒரு தடவை அவர் கேட்டிருந்தார், எனக்கு உங்கள் பூஜைக்கு வரணும் பார்க்கணும் அப்படின்ட்டு. இது முன்னாடி 2-3 தடவை நிறைய பேர் இந்த ஹீலிங் ஒர்க்ஸில் இருக்கிறவா, மெடிடேஷன் ஒர்க்கில் இருக்கிறவா நம்ம பூஜை அட்டன் பண்ணியிருக்கா. அண்ட் தே ஃபவுண்ட் தர் சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் இது உள்ள தங்கிறது அப்படின்னு. அவங்க ஒரு கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா. நம்மெல்லாம் எவ்வளோ வித் அண்ட் லெங்க்தியாக இருந்தாலும் அத்தனை பேரும் கோழி முட்டை ஸ்டைல் தான் இருக்கும். யாரை அந்த ஃபோட்டோ எடுத்தால் அந்த கேமராவில் அனிமல்ஸ் எடுக்கிட்டு மனுஷன் எடுக்க யார் எடுத்தால் எல்லாருக்குமே கோழி முட்டை ஸ்டைல், இப்படி இந்த ஓவல் டைப்பு. எந்த விளக்கு எரியாத நேரத்தில் அந்த மாதிரி ஓவல் டைப் வரும். அத்தனை பேருடைய உடம்புலையும் இந்த ஓவல் டைப் தான் வருது. அதில் கலர் மட்டும் நிறைய, இந்த சப்த வர்ணங்கள் போகிற மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன லேயர் இருக்குது நிறைய. அந்த மாதிரி லேயரில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம உடம்புக்கு முன்னே நம்மளை சுற்றி ஒரு ஆரா அப்படி போடுறது, இது விமானஸ்தா. ஸோ எவனொருவன் பயபக்தியோட ஸ்ரத்தையோட மூலப்பிரகிருதியை தியானம் செய்கிறானோ அவனிடம் சக்தி தேடி வந்து உட்காடுறாங்க இடத்துல. ஸோ தேவர்களுக்கு மட்டுமல்ல சக்தி கொடுத்துருக்கு அந்த ப்ரிவிலேஜஸ், சாதா பக்தர்களுக்கும் கொடுத்துருக்கா இதை. ஆகவே அந்த மகாத்மா வஜ்ரத்துக்கு சமமாயிடுவான், எதனாலையும் அவனுக்கு பாதிப்பு ஏற்படாது. எந்த விதமான ஆபத்து அவனை தாக்கினாலும் அதுலேயும் தப்பித்து விடுவான், காரணம் வஜ்ர சமம். இந்த சக்தி ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு சக்தி உபாசன வழியாக கிடைக்கிறது.
ஆஞ்சநேயருடைய உடம்பு வஜ்ரத்துக்கு சமம், என்ன பிரயோகம் பண்ணாலும் உடம்பில் எஃபெக்ட் பண்ணாது இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த ஸ்பெஷல் பாடியை கிரியேட் பண்ணிக்கலாம் அவாவால் உடம்புக்குள்ள. வாமகேஸ்வர்யை நமஹா. பரமேஸ்வர சுரூபம் பரதேவதையாக யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ, நான் இதுக்கு முன்னாடி இந்த வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம் சமயாச்சாரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் ஐம் நாட் கோயிங் டு அந்த ஏரியாவில். அந்த வாமாச்சாரப்படி வாமாச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ணுறவர்களுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். பஞ்சயத்ன பிரியா பஞ்ச பிரேதமஞ்சாதிசாயின்யே நமஹா. பஞ்ச யத்னங்கள், அஞ்சு விதமான யத்னம் நேச்சுரலாகவே எல்லாரும் செய்ய வேண்டும். ஏழு டைப் ஆஃப் பஞ்ச யத்னங்கள் இருக்கு, ஏழு டைப் ஆஃப் பஞ்ச யத்னங்கள் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைதவாதி இருந்தால் கூட ஒரு பஞ்ச யத்னத்தை உருவாக்குறார். எதற்காக? காரணம், நேற்று தான் அவருக்கு பிறந்ததால் ஆருத்ரா நட்சத்திரம் சுக்லபக்ஷ பஞ்சமி. அத்வைதவாதி ஏன் சகுணத்தை வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னா, அவருடைய அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, புத்த மதம் தலையோங்கி வளர்ந்து வைதீக தர்மத்தை அழிக்க புறப்பட்டது. பாரத தேசத்தில் மோர் தேன் 50% 60% பீப்புள் வர் ஆல்ரெடி காட் கன்வெர்ட்டட் டு புத்த மதம். ஆதிசங்கர பகவத் பாதர் இல்லை அப்படின்னா த என்டையர் பாரதம் வில் பி லைக் புத்திஸ்ட் கண்ட்ரி. ஒருவேளை அது கூட பரவாயில்லையோ அப்படின்னு தோன்றது இப்போத்த செக்குலரஸை வச்சு பார்க்குறத. இந்த புத்த மத சம்பிரதாயத்தில் என்னன்னா, ரிச்சுவல்ஸுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவளும் இந்த மீமாம்சா பாட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ வைதீக தர்மத்தை சந்தியாவந்தனம் பண்ணணும், பிதர்கர்மா பண்ணணும், பூஜை பண்ணணும், பூஜை பண்ணுறத பஞ்சாரதி காட்டணும், கற்பூரம் காட்டணும், எல்லாம் பேண்டு. வைதிக தர்மத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டு புத்த தர்மம். ஆகவே அது என்னாச்சு அப்படின்னா, தேவலோகத்தில் பேச்சு நடக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தேவலோகத்தில் பேச்சு இந்த சீரியலில் மட்டும்தான் இருக்குது, அது கிடையாது. ஈவன் டுடே இட் இஸ் ஹேப்பனிங். அங்கே இந்த மாதிரி டாபிக் டிஸ்கஷன் இருந்துட்டுருக்கு. பூலோகத்தில் நடக்கிறதான் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவள் அவதார நோக்கங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள். பிகாஸ் ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆல்வேஸ் திங்க் ப்ராட் பிக்சர். த லோவர் அத்தாரிட்டிஸ் வரிட போட்ட ஓன்லி இஸ் மந்த்லி சேலரி. அவனுக்கு என்ன கம்பெனி இருக்கா, ஓடி போச்சா இல்லையா, ரஜினி வாச்சா அப்படி கவலை இல்லை. பெரிய ஆள் எப்போவுமே திங்க் பண்ணுறது என்ன, இதனோட சஸ்டைனிட்டியை பற்றி தான் மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் அவன். புரியுறதா? அதே மாதிரி நமக்கு சீனியர்ஸ் யார், தேவர்கள், மனிதனுக்கு மேலே. அவங்க எப்போவுமே வரி பண்ணுறது இந்த பூலோகத்தை எப்படி காப்பாற்றலாம், இதில் தர்மஸ்தானத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரணும், இதில் இருந்தால் அவங்க கவலை. அந்த சிந்தனை அன்னைக்கு இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த யுகத்துக்கு அடுத்து இன்னொரு யுகம் வந்துடும். டைம் வில் நாட் ஸ்டாப் ஃபார் எனி ஒன், இட் மூவ்ஸ். தேர்ஃபோர் வைதிக முறைப்படி ஒரு மனிதன் அஞ்சு விதமான யத்னங்களை நித்தியம் பண்ணியாகணும். பஞ்சாயதன பூஜை அப்படின்றதுக்கு பேர். அதில் தான் கணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், சைவம் அல்லது வைஷ்ணவம், இப்படி அஞ்சு விதமான பூஜைகளை நித்தியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறார். பஞ்ச யத்னங்கள் பஞ்ச ரிணம் போன்றதான அஞ்சு கடன் மாதிரி இது. இது மனிதனாக பிறந்தா அவன் பண்ணி ஆகணும். இந்த பஞ்ச யத்னங்கள் பிராமணனுக்கு மட்டும் இருக்கிற வேலையல்ல, மனிதராசிகள் எல்லாரும் செஞ்சாகணும். இதை இன்னைக்கு பல விஷயங்கள் நினச்சின்னு இருக்கா, இந்த காரியம் கர்மாக்கள் எல்லாமே பிராமணனுக்கு மட்டும்தான். இது பிக்கஸ்ட் மிஸ்டேக். மனிதனாக பிறந்தவன் அத்தனை பேரும் செய்ய வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி தேட் பிகம் பிராமணனுடைய அன்அவாய்டபிள் அஜெண்டா ஆகிடுது. அவனுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ அவாளும் பண்ணுறதில்லை, மேட்ரன் அவாளும் பண்ணுறதில்லை.
ஆனால் அது எல்லாரும் பண்ண வேண்டியது. ஸோ இந்த பஞ்ச யத்னங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ருதி வழியாக ஒன்று, லௌகிகமாக பலது. ஓகே, ஸ்ருதியில் வந்து அஞ்சு விதமான யத்னங்களை சொல்லியிருக்கா. நீங்கள் ருத்ரம் எல்லாம் சொல்கிற நேரத்தில் அங்கன்யாச கரன்யாசம் மகன்யாசம் எல்லாம் பண்ணுவேல, அந்த டைமில் வரும். பஞ்ச யத்னங்கள் விதிப்படி யாக யத்ன வழியாக பண்ணுறது தர்சபூர்ண மாதா, அதில் ஒன்று. ஆக்னேயம் ஒன்று, பாசுபதம் இனி ஒன்று, இப்படி இருக்கு, நிறைய ஏரியா இருக்குது. நான் அதுக்குள்ளே போனேன்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது இல்லைன்னா என்னோடய தப்பாகிடும் அது, அதனால் அந்த ஏரியாவை கவர் பண்ணலை. இப்போது இந்த பல இடங்களில் பற்றியில் பேசியிருக்கு, அதனால் நீங்கள் யூ ஆர் ரெஃபர் பேக். நிதி தியாசனம் பண்ணால் வரும், ரிவைண்ட் பண்ணி பார்த்தா. இதொன்று, அஞ்சு விதமான பூஜைகளாக மாறிவிட்டது. இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார். கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நிவேத்தியம். ரொம்ப சிம்பிள், எனிபடி கேன் டூ. நிவேத்தியம் அப்படின்னா ரொம்ப நாக்கில் வச்சா அப்படியே ருசி ஒட்டிக்கிற மாதிரி பாயசம் வைக்கணும்னு சொல்லலை, வெறும் ஜலம் கொடுத்துட்டா போரும், அமிர்த மகா நைவேத்தியம் சொல்லிட்டு. எந்த இலை வேணால் பொறிச்சு போட்டுடலாம், எந்த இலையை வேணால் பொறிச்சு வில்லபத்திரத்துக்கு சமமாக போட்டுடலாம். வில்லபத்திரம் கிடச்சா சிரேஷ்டம், தட் இஸ் நம்பர் ஒன். அது இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக மனசில் பாவனை பண்ணிட்டு எது கிடச்சதோ யதாசக்தி கொடுக்கணும். இப்படி பஞ்சோபச்சார பூஜை வழியாக அஞ்சு ரிணங்கள் மனிதனுடைய கடனை வீட்டக்கூடியதான பிராயசித்தங்கள் அது. எப்பேற்பட்டதானது, தேவயத்னம், பிரம்மயத்னம், பித்ருயத்னம், பூதயத்னம், மனித யத்னம், அதிதி யத்னம். இப்படி அஞ்சு யத்னங்கள் பண்ணணும். இந்த அஞ்சு யத்னங்களை பண்ணலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் மனிதன் என்றுதான பிறவிக்கு அபமானம். அஞ்சு யத்னங்கள் எப்படி பண்ணலாம்? ஒன்று, தேவயத்னம் என்ன பண்ணலாம்? பூஜை புரஸ்காரம் பண்ணுறத அர்க்கியம் விடணும். அர்க்கியம் விட முடியல அப்படின்னா ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இறைவா கொடுக்கறது. எப்போவுமே பூஜையில் ரொம்ப முக்கிய சாமி ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி, ஒரு துளசி பத்திரம் இருக்கணும். ஓகே, எனி திங் அண்ட் எவ்ரி திங் கேன் பி கிவன் ஓன்லி த்ரூ வாட்டர். ஆபோவா இதகும் சர்வம் பூதான்யாபகா, தெர் இஸ் நோ ஆல்டர்னேஷன் ஃபார் இட். ஏன் எல்லாமே தண்ணியில் தான் இருக்குன்னா, தண்ணியிலேருந்து தான் சர்வம் உற்பத்தி ஆகிறது, சர்வம் அழியறதும் தண்ணியில், சர்வ ஜீவராசிகளுடைய வாழ்க்கை நடமாடுகிறதும் தண்ணியினால். பரபிரம்மஸ்வரூபம் அக்னியை மூணாக பிரிக்கிறார், மூன்று அக்னியை உருவாக்குறார். எதில் இருந்து? ஜலத்திலிருந்து அக்னியை உருவாக்குறார். ஜலத்திலிருந்து அக்னி வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். நிறைய மேக்ஸிமம் வால்கானோஸ் இந்த சீல எர்த்தில் கிடையாது, அது நின்று எரியும். பார்க்குறது அதிசயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளேயே சுகமாக எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு, ஒன்றும் அசைக்க முடியாது. மூன்று விதமான அக்னியை உருவாக்குறார். அந்த மூன்று விதமான அக்னியினுடைய தாபசாந்திக்காகத்தான் அத்தனை மந்திரங்களினுடைய கடைசியிலையும் உபனிஷத்தினி வேதத்திலையும் ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்கிறோம். அது எதெல்லாம்? முதல் அக்னி தெய்வீகம் அக்னி, இரண்டாவது அக்னி பௌதீக அக்னி, அடுத்து மூன்றாவது தெய்வீகம், பௌதீகம், ஆன்மீகம் அப்படின்னு மூணு வருது. ஸோ இதில் இந்த தெய்வீக அக்னியை உருவாக்க தகுதி இருக்கக்கூடியவர் சூரியன். அப்படி தான் சூரியனை சிருஷ்டி பண்ணுறார், சூரியனுக்கு அந்த சக்தியை கொடுக்குறார். அடுத்ததாக நம்மளுடைய உடம்புக்குள்ள அத்தனை ஜீவராசிகள் உடம்புக்குள்ளேயும் ஒரு அக்னி இருக்குது, ஒரு சூடு, ஜடராக்னி என்று பெயர் அதுக்கு. உடம்பில் சூடு இருந்தது அப்படின்னா தகனம் கூட பண்ணக்கூடாது அந்த பாடியை, அது அது ஜில்ச் ஆகிற வரைக்கும்
அதாவது சில்னஸ் உடம்பில் படுற வரைக்கும் வச்சுக்கணும். 8 hour மினிமம் டைமிங். ஒரு பாடி ஒரு உடம்புலேருந்து ஜீவன் போயாச்சு அப்படின்னா 8 மணி நேரம் சும்மா படுக்க போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு காரியங்கள் பண்ணணும். அப்புறமா தான் இந்த சூடு பூரா இறங்கி போகும் உடம்பில் சூடு. 3வது ஒன்று இருக்குது, அக்னி. அந்த அக்னி தான் பூஜை புனஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைக்கிறோமே. இந்த அக்னியை மட்டும்தான் மனிதனால் உருவாக்க முடியும், மனிதனாலேயோ தண்ணியினாலேயோ அழிக்க முடியும். ரெண்டு சூட உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாது. சூரிய பகவானை தண்ணி விட்டு அணைக்க முடியாது, தேகச்சூடையும் தண்ணி விட்டு அணைக்க முடியாது. ஆனால் நம்மளாக உருவாக்கக்கூடியதானது ஃபயர் இருக்கே, கல்லும் கல்லுமாக சேர்த்துடுச்சு, மரம் மரமாக சேர்த்துடுச்சு, இல்லை ஃபாஸ்பரஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு குச்சியனால் மேட்ச் பாக்ஸில் ஸ்டிக்கை ஸ்க்ராச் பண்ணி உருவாக்குற அக்னி, இதெல்லாம் தண்ணியினால் அழியப்படும். இந்த அக்னியினுடைய மகத்துவம் நம்மளுடைய உடம்பு பூராவும் எல்லாவுமே இந்த அக்னியும் ஜலத்தையும் ஒட்டித்தான் வாழறது. ஆகவே ஜலம் வழியாக நாம் எதை கொடுத்தாலும், எத்தனை பெரிய பூஜையானாலும், எவ்வளோ பெரிய யாகமானாலும், எவ்வளோ பெரிய சாத கர்மாவானாலும், எவ்வளோ பெரிய தர்ப்பணமானாலும், எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் என்னது, இந்த ஜலம் வழியாக தான் சர்வம். ஆகவே மனிதனுடைய பஞ்சோபச்சார பூஜையில் முக்கியமான ஒன்று அமிர்த மகா நைவேத்தியம், அதுதான் ஜலம். கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நிவேத்தியம் போன்றதான 5 விதமான உபச்சாரங்கள் வழியாக மனிதர்கள் தங்களுடைய 5 ரிணம் 5 கடனை முடிச்சுடுவார். ஸோ தேவயட்னம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக ரிஷியட்னம், ரிஷிகளுக்கெல்லாம் கொடுக்கறதான தர்ப்பணங்கள். அதுக்கு அடுத்ததாக பிதிரியட்னங்கள். பிதிரியட்னங்கள் 2 டைப்பு. உயிரோடு வாழ்கின்றதான தாய் தந்தைக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செய்யணும். அது செஞ்சால் மட்டும்தான் குழந்தைகள் பட்ட கடன் அவங்ககிட்டருந்து வெளியே விழுது. நீ குழந்தைகளை வேலை கொடுக்கக்கூடாது அப்படி சும்மா இருந்தேன்னா மகாபாவம் பண்ணுறோம். அம்மா அப்பா குழந்தைகளுடைய பாவத்தை தீர்க்கறது இல்லை. நம்ம அவங்களுக்கு பாவம் தீரணுமானால் அவங்க வந்து சர்வ் பண்ணணும் பேரண்ட்ஸுக்கு. இதை ஞாபகம் வச்சுன்னா ஆதிசங்கர போத்தாத கடைசி நாளைக்கு வர்றார் அம்மாக்கிட்ட. அம்மாவுக்கு சர்வ் பண்ணாத ஒரு புத்திரன் புத்திரனாக முடியாது, அவனுக்கும் நல்கதி கிடைக்காது. புரியுறதா? தாய் தந்தைகள், தாய் தந்தைகளை மாதிரி இருந்தவர்கள் ஒரு நேரம் யாராவது சோறு போட்டிருந்து ஷெல்டர் கொடுத்துருந்தாலன்னா அவங்களும் தாய் தந்தை ஆகிடுவா ஒரு நேரத்துக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான தாய் தந்தைகள் உயிரோடு இருக்கிற காலத்தில் நல்ல அவளுக்கு பணிவிடைகளை செஞ்சு இறந்த பிறகும் அவங்களுடைய பேரை சொல்லி செய்யக்கூடியதான கர்மாவுக்கு தான் பிதிரியட்னம்னு பேர். அல்லாமல் தர்ப்பணம் பண்ணுறதோ சாதம் பண்ணுறதோ மட்டுமல்ல பிதிரியட்னம். சாஸ்திரம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்கு. பல இடங்கள் அதை பற்றி வியாக்கியானம் பண்ணுறது இல்லை யாரும். உயிரோடு இருக்கிறத பார்க்காதவன் இறந்து போய் பார்த்தாலும் அதை எடுத்துக்க மாட்டான் அப்படின்னா ரூலு. புரியுறதா? அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. எனிவே அதுக்கப்புறமா ரிஷிகளுக்கு வந்து ரிஷி தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணணும். அத்தனை பேருக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணுறது, ஜலத்தை வாரி வாரி கொட்டுறது தான் இல்லை. ஓகே. பூத யட்னங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுபக்ஷி மிருகாதிகளுக்கு எல்லாம் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய உணவு ஏதோ, அது பக்ஷிகளுக்கான இந்த பயிறு வர்க்கங்கள் போன்றதான முத்கம் சணம் போன்றதான ஐட்டங்கள்லாம் போட்டு அவங்க வயர் நிறைஞ்சிடும். பசு மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் புல் கொடுக்கறது, இது மாதிரி இல்லை. ஸோ பஞ்ச யட்னங்கள் அப்படி முடிஞ்சு போயிடுறது. இனி அதுவும் பண்ண முடியல, என்ன பண்ண முடியும்? பஞ்ச ஆரத்தியை வீட்டுக்குள்ளே காட்டுறது. பஞ்ச ஆரத்தி காட்டுறோமே, இப்போ நம்ம இருக்கிற பூஜை ஸ்டைல் மாறினதுனால அது இல்லை. பஞ்ச ஆரத்தியை வீட்டில் காட்டினோமானா பஞ்ச யட்னத்துக்கு சமம் அது. பஞ்சபூதோஹவை பஞ்சகா, அந்த மந்திரத்தில் கிறிஸ்டல் கிளியராக வியாக்கியானம் பண்ணுறது ஒரு மனிதனுடைய
கடபாததை எப்படி போக்க முடியும் அப்படின்னு. அதில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான ஜோதி, அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான சாத்விக கணங்கள் அவனுடைய பாவ செயல்களை இறக்கி விடும், அப்படி இராடிகேட் பண்ணிடும், அக்கௌண்ட்லேருந்தே ரிமூவ் பண்ணிடும். அந்த அளவுக்கு மகத்துவமாக இருக்குது. இப்போ ஏற்பட்டதான பஞ்ச யத்னங்கள் முறப்படி அஞ்சு டைப்பில், ஏழு டைப்பில் சொல்லியிருக்கு, புரியுறதா? ஸோ மினிமம் வந்து பஞ்சோபச்சார பூஜையாவதும் ஒருத்தன் செஞ்சு விட்டானா அவனுக்கு பஞ்ச யத்னங்கள் கிடைச்சி, அந்த பஞ்ச யத்னத்தில் பிரியம் இருக்கக்கூடியவன். ஸோ எவனொருவன் எல்லாம் இந்த பஞ்சோபச்சார பூஜையை செய்கிறானோ, பஞ்ச யத்னங்களை செய்கிறானோ, அவனிடம் சக்திக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது. அவனை ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணுறா, நாட் நார்மல் கேட்டகரி, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக. யாராவது ஒருத்தர் நம்ம நோட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா, அவங்களா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நேரத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் இன்ஃபர்மேஷன் அர்த்தம். அந்த அளவுக்கு முக்கியமானது பஞ்ச யத்னம். அது சேர்ந்து ரெண்டு சேர்ந்தது வந்து பஞ்சயத்ன பிரியா பஞ்ச பிரேதமஞ்சாதிசாயின்னே நமஹா. அதில் இந்த முக்கியமான இந்த வைதிக தர்மத்தில் இருக்கக்கூடியதான அஞ்சு யத்னங்கள் இருக்கு. அது சாதாரணமான ஜனங்களால் பண்ண முடியாது. அது வந்து தம்பதி சமேதர்களாக தான் பண்ண முடியும். அதுக்கு தீட்சை தேவை. தீட்சை எப்படின்னா விரதானுஷ்டானம் தேவை. விரதானுஷ்டானத்தில் இதுக்கு முன்னே நிறைய அந்த ஏரியாவை தான் படிச்சிருக்கோம், விவேக சுவாமியில் படிச்சிருக்கோம், இல்லை வருவோம் சகஸ்ரநாம வியாக்கியானத்தையும் சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திரம், தர்சபூர்ணம், சாதுர்மாசியம், பசு, சோமம், இந்த மூன்று தான், இந்த அஞ்சனம் தான் வேத விதிப்படி சொல்லியிருக்கக்கூடியதான ஸ்ருதி வழியான பஞ்ச யத்னங்கள். அக்னியில் ஹோமம், பிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதான பலிதர்ப்பணம், அதிதி பூஜனம், இப்பேற்பட்டதான தத்துவங்கள் நம்ம முன்னாடி பேசினோம், இதெல்லாம் பஞ்சயத்னத்தில் வரக்கூடியதான டைப்பு. அதுபோலவே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்றதான ஐந்து மகா பிரம்ம புருஷர்கள், இவர்களுடைய ஆசனத்தில் பராசக்தி பத்மாசனஸ்தையாக அமர்ந்திருக்காள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன். நம்மளுடைய இந்த உடம்புக்குள்ள இந்த பஞ்சோபச்சார சிஸ்டத்தை தந்திர ரூபமாகவும் யந்திர ரூபமாகவும் உபாசனை பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பல வருஷங்களாக சொல்லி கொடுத்துட்டு வரேன். இன்றைக்கி நேரத்தை கிடையாது, திஸ் ஹாஸ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபாஸ்ட் 25 இயர்ஸ் ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து நான் ஒரு டைப் ஆஃப் பாக்யவான், நான் தான் இந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் இந்த டைரெக்டாக பாடியில் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஸோ இங்கே பிரம்மதேவா எனமஹா, இங்கே ருத்ரதேவா எனமஹா, லெஃப்ட் செஸ்ட்டுக்கு மேலே, கீழே ஸ்தனத்துக்கு கீழே, இங்கே விஷ்ணுதேவா எனமஹா, இங்கே லெஃப்டில் மகேஸ்வரா எனமஹா. அதன் பிறகு இந்த தோள்பட்டையிலிருந்து இந்த தோள்பட்டை வரைக்கும் பட்டை போடுற மாதிரி பலக ரூபம், சதாசிவா எனமஹா போடுறோம். அப்புறமா மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரார பத்மம் வரைக்கும் ஓம் பராசக்தியை நமஹா. அதுக்கப்புறம் வலது புஜத்துக்கு வந்து மகாலட்சுமி, இடது புஜத்தில் மகா சரஸ்வதி. அப்புறமா சமஸ்த சர்வாபியோ தேவதாபியோ நமோ நமஹான் அப்படின்னு, இது ரெண்டு டைப்பு, மந்திரம், தந்திரம், யந்திரம், மூன்று கிரியைகளும் ஒன்றாக இருக்கிறதான ஒரு ஃபங்க்ஷன் இது. மந்திரத்தை சொல்கிற நேரத்தில் மந்திரமாகிவிட்டது. அதன் பிறகு சரீரத்தை வந்து யந்திரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். யந்திரம் தகுடில்ல எழுதி வச்சுட்டு பார்த்துருக்கேல்வா, கோப்பர் தகுடில், சில்வரில், கோல்டில் எல்லாம். நம்ம இந்த உடம்பை வந்து பிளேட் ஆக்கிடுறோம் இந்த உடம்பில். ஸோ இது வந்து யந்திரம். ஸோ நம்மளுடைய உடம்பு வந்து ஸ்ரீசக்கர சுரூபமாயிடும் அந்த நேரத்தில். அதன் பிறகு பண்ணுறது என்னது, தந்திரம். யாருக்கும் தெரியாது, ஏ இங்கே தொடரா அங்கே தொடரா அப்படின்னு. மந்திரம் சொல்கிறதுனால் தெரியறது, சைலண்டாக பண்ணாதுன்னு தெரியாது. ஸோ மந்திரம், தந்திரம், யந்திரம் மூன்று உபாசனைகளும் சேர்ந்தா போல இந்த பஞ்சோபச்சாரத்தில் இந்த பஞ்ச பிரம்மாசனம் என்றதான
அனுஷ்டானத்தில் நாம் செஞ்சுருக்கோம். இப்போ இன்றைக்கும் செஞ்சுட்டு வரோம் டெய்லி. இது ஒன்று மட்டுமே போரும். சர்வஜான பிரதாயின்னே நமஹான்னு சொல்கிற மந்திரத்துக்கு சமம் இது. எல்லா விதமான பாவங்களும் போய் பலவிதமான புண்ணியம் நம்மளுடைய இந்த ஜீவனுக்கு அடைந்துவிடும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவ அஞ்சு பேரும் பிரம்மாதிகள், பிரம்மபுருஷர்கள். இவங்க அஞ்சு பேருக்கும் சக்தியினுடைய துணை இல்லாமல் போனால், சக்தியினுடைய அம்சமோ சக்தியோ ஆசீர்வாதமோ இல்லாமல் போனால் அவங்களுடைய உடம்பு பிரேத சமமாகிவிடும். பிரேதத்துக்கு சமம். பிரேதம் என்றால் அசைவில்லாத சிங்கிள் பாடி, ஒத்தக்கால். நிறைய சினிமாவிலலாம் பார்த்துருப்பேன் நீங்கள், பிரேதத்துக்கில் ஒத்தக்கால் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ கால் காட்டுறதுல ஒரு பெரிய கவுன் போட்டு விட்டு விட்றான் பூரா ஓழின்னு இருக்க பாட்டுக்கு, ஒத்த கால் தான் இருக்கும். பிதர்பூஜனத்தில் பார்த்தேன்னா ஒத்த காலுக்கு தான் எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களும், தெரியுமா? ஒத்த கால் தான் அபிஷேகங்கள் நடக்கும், ஒத்த கால் தான் போடுறது. ஏகபாதம் அதுதான் இதனுடைய அர்த்தம். ஏன் பண்ணுறா ஒத்த பா ரெண்டு காலில் போட்டுக்கூடாது? ரெண்டு கால் இருக்கே, இருக்கிறதே ஒன்றுக்கு தான் சர்விங். எப்படின்னா ஆதிவியாதி அதிர்நிர்ணாம் விப்ரஸ்ய பாதபங்கஜம் அதில் சொல்கிற மந்திரம். ஒரு மனிதனுடைய ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் ஆதியும் வியாதியும், சந்தேகம் மாட்டமா, சந்தேகம் பிறக்கிறது வந்து சேரும் இந்த உவா கடைசி நாள் வரைக்கும் போகாது. இறந்து போனப்போ கூட சில சந்தேகம் வரும், நம்ம இறந்து போயிட்டோமா இல்லையா அப்படின்னு எழுந்து பார்ப்போம், அந்தியும் படுத்துப்பேன். அந்த அளவுக்கு ஜனங்கள் கூட இருக்கா. ஸோ சந்தேகங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு டிசீஸ். அதை மாதிரி அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆதி வியாதி. ஆதியும் வியாதியும் பயப்படுற வாழ்க்கை தான் சந்தேகம் ஜாஸ்தியாகும். அந்த ஆதி வியாதி ரெண்டும் போக வேண்டுமானால் அநிர்ணாம் அந்த கடன், அந்த டிசீஸ், அந்த பிரச்சனை, வைரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு விப்ரஸ்ய பாத பங்கஜம், விப்ரர்களுடைய பாத பங்கஜங்களை, பாதத்தை வந்து ஸ்மரணை பண்ணவோ அர்ச்சனை பண்ணவோ பூஜை பண்ணவோ அபிஷேகம் பண்ணதான் அந்த தீர்த்தத்தை தளிச்சுக்குவோ செஞ்சுட்டோமானால் நம்மளுடைய ஆதி வியாதி அழியும். இந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு விரும்புகிறார், நானோ நீங்களோ கிடையாது. மகாவிஷ்ணு விரும்புகிறார் அந்த விப்ரனுடைய பாதபங்கஜத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. துர்வாசா மகர்ஷியை சும்மா திருப்பி விடுறா, அவர் எங்கே வேணால் ஓடி போய் வேணாம் சாமி போட்டுருவார். தகப்பன் சொந்த தந்தை பரமசிவனையும் காலால் எட்டி உதைக்கிறார், பேசாமல் விட்டுட்டார். அவர் பிரம்மா கிட்ட போகிறார், அவருக்கு உதை. மகாவிஷ்ணுகிட்ட வந்து உதைக்கிறார் மாறில். இங்கே கௌஸ்துபா நல்லா ஷார்ப்பாக உட்காந்துருக்கு டைமண்ட் கட்டிங்கில், அவருடைய வலது காலில் ஒரு கண் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை அவருடைய கோபம் தணியவும் செய்யாது. ருத்ரனுடைய புத்திரன் அனசூயா அத்ரி மகர்ஷிக்கு பிறந்தவர், தத்தாத்திரையனுடைய சகோதரன். ருத்ரனுக்கு மூன்றாவது கண் நெத்தியில், இவருக்கு மூன்றாவது கண் பாதத்தில். இந்த காலால் ஒன்று பண்ணிட்டாப்புறம் எல்லாம் அஞ்சே போயிடும். இந்த காலால் எட்டி மாரில் உதைக்கிறார் இங்கே மகாவிஷ்ணுக்கிட்ட. ஆஹா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாச்சு அப்படிங்கிறார். திருப்பி கேட்குறார், மகர்ஷே காலு வலிச்சுதா அப்படின்னு. அப்படி மகாவிஷ்ணு வந்து ஒசந்தவர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறார். யார்? துர்வாச மகர்ஷி. ஆராதனைக்கு ரொம்ப சூப்பர் நம்பர் ஒன் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. அவர் எட்டி உதைச்சா கூட அவர் கோபம் வரலையே பார்த்தியா, மற்றவங்களே நம்மளை அடிக்க வந்துட்டான் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, பகவானுக்கு அந்த விப்ரனுடைய பாதம் தன்னுடைய மாறில் படுறதுங்க. தன்னுடைய தர்மபத்னியாகவும் மகேஸ்வரியாகவும் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதான இந்த இதய பத்மம், அதில் அந்த விப்ரனுடைய பாதம் படணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ விப்ரபாதத்துக்கு மகத்துவம் எவ்வளவு இருக்குது? என்ன விப்ரபாதம் சதா சர்வ நேரத்திலையும் கோவில்லையே சுற்றிட்டு இருக்கிற பாதம், புண்ணியக்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணுற பாதம், எல்லா விதமான பூஜைகளும் பண்ணக்கூடியதான பாதம், அவ்வளவு பரிசுத்தமான பாதம் இது.
அந்த பாதத்தை வந்து தன்னுடைய இதய பத்மத்தில், அதனால் லக்ஷ்மி தேவி கோச்சினோடி போயிட்டான், அது வேற ஒரு கேஸ் ஆகிடுது அப்புறமா. பட் எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, மனிதனுடைய ஆதிவியாதி போகிறதுக்காக நித்தியம் சாத கர்மாக்களில் பிராமணன் உட்காத்தி வச்சு காலை அலம்பி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இதில் சந்தனம் அண்ட் துளசி ரெண்டும் தேவ நிர்மிதம், பூலோகத்தில் சிருஷ்டியானது கிடையாது. சந்தனம் அண்ட் துளசி தேவகுலத்திலேருந்து வந்ததான பொருட்கள், அஷ்டதிரவியங்களில் சேர்த்தப்படுகிறான். அவ்வளவு முக்கியமான ஒரு ஐட்டம் இது. இந்த புனிதமான பொருட்களை வைத்து ஒரு மனிதன் பஞ்ச யத்னங்களை செய்வானால் அவன் சர்வத்னியம் அடைந்து விடுகிறார். அப்பேற்பட்டதான பூஜை புரஸ்காரங்களை செஞ்சு 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 அந்த ஆத்மாவுக்கு ஏராளமான புண்ணிய பலன் கிடைக்க அவங்க பிரம்மாதி ஆயிடுறா ஒரு நாளைக்கு. அப்படி ஆனவர்கள் இந்த அஞ்சு பேர். இவங்களுக்கு அவருடைய தர்மபத்னி என்றதான முறையில், அவங்களுடைய சக்தி மாதா ஜனனிங்கிறதான முறையிலையும் பராசக்தி தன்னுடைய அம்சங்களை அவங்க உடம்பில் உட்காந்து வச்சுருக்கா. அந்த சக்திகள் அந்த உடம்பில் இருக்கிற வரையில் அவங்களால் ஆக்டிவாக அவங்களுடைய தர்ம கர்மங்களை பண்ண முடியும். அந்த சக்தி அந்த உடம்பிலிருந்து விலகி விட்டால் அது படுத்துடும். பிரேதஸ்வரூபம் என்று பெயர். பிரகிருத்தியாக, அதாவது நேச்சுரலாக ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் ஒரு உடம்பு இருந்ததுன்னா அது பிரேத உடம்பு. சிலவே உயிரோடு இருக்கிறதே பிரேதம் சொல்லி திட்டிடுவா. ஏன் திட்டுறா தெரியுமா? அது இருந்த பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சும்மா தடிமாடாட்டமாக உட்காந்துருக்கு படுத்துட்டு இருக்க வச்சுங்கோலேன், அவன் பிரயோஜனம் தான் கூப்பிட்றான் வழக்கம். திட்டத்தை சொல்லுவாளே சாதாரணமாக. திஸ் இஸ் பிரகிருத்தியாக எந்த எத்தனமும் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே ஜடமாட்டமாக இருந்தால் அது பிரேதம். ஸோ சக்தி, அதாவது சாதா ஜனங்கள்கிட்ட போனால் அது பேச்சில் வராது, இது ஹை லெவல் டாப்பிக்ங்கிறத எல்லோரும் பேசப்படும். ஆகவே பிரம்மாதிகள் லெவலில் போட்டுட்டாங்க இந்த சப்ஜெக்டை. ஸோ இட் வில் பி ரெஃபர்ட் இந்த வேதம் தென் உபநிஷத்து, இப்படி காலப்பழக்கத்தில் வந்துக்கும். ஏதோ ஒரு சின்ன புஸ்தகத்தில் போட்டால் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டா. ஸோ சக்தி சொல்கிறா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதான என்னுடைய ஆசனத்துக்கு அதிபதிகள் இந்த பஞ்ச பிரம்மாதிகள். அவங்களிடமிருந்தே சக்தி விலகி விட்டார்களானால் அவங்க பிரேதமாகி விடுவார்கள். அப்பேற்பட்டதான பஞ்ச பிரேதத்தில் பாலா திரிபுர சுந்தரி என்றதான பேரில், லலிதாம்பிகா என்றதான பேரில், பராசக்தி பத்மாசனஸ்தையாக உட்கார்ந்து பரபிரம்ம ஸ்வரூபிணியாக இருந்து முக்கியமான நான்கு ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு பக்தஜனங்களுக்கு அருள் புரிகிறார். ஆகவே அந்த சக்திக்கு பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபின்னே நமகாங்கிறதான பேரில், பஞ்சயத்ன பிரியா பஞ்ச பிரேதமஞ்சாதிசாயின்னே நமகா, அந்த பிரேத மஞ்சத்தில் சயனம் செய்யக்கூடியவள். ஆனால் நாமெல்லாம் உட்கார்ந்து பார்க்குறோம் தேவியை, சயனம் பண்ணி பார்க்கறதில்லை. ஏன்? அதுதான் சொல்கிறான் இந்த இடத்துல, எனிபடி இஸ் ஆக்டிவ் இ வில் பி சிட்டிங், த பர்சன் இஸ் இன்ஆக்டிவ் மீன்ஸ் இஸ் லைங் டவுன், நேச்சுரலாக இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்கிறா அப்படின்னா, பராசக்தி சயனம் என்றதான வார்த்தை, அதனால் பஞ்ச பிரம்மாதிகள் சயனமாகி விட்டார்கள், ஆனால் பரபிரம்மஸ்வரூபம் என்றதான பராசக்தி மட்டும் உட்கார்ந்துருக்கு. இந்த புருஷனை எல்லாரும் சிதசில வச்சுக்கிறா, அத்தனை லேடிஸும் சுமங்கலிகளும் இங்கே குங்குமத்தை போட்டு வச்சுக்கிறான். அவ்வளோ பவித்திரமாக இருக்கிறதான சிரசு, விப்ரனுக்கு பாதம் எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ எத்தனை மகாத்மியம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மகாத்மியம் ஒரு பெண்ணினுடைய சிரசு. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு சுமங்கலியினுடைய சிரசு. பராசக்தியினுடைய பாத நமஸ்காரம் பண்ணுற டைமில் சக்திகள் யாரும் தலையை கும்பிட்டு பண்ணுறதில்லை, பிரம்மாதிகள் மட்டும்தான் தனும் தலையிலிருந்து கிரீடத்தை அவுத்து வச்சு சக்தியினுடைய பாதத்தை பார்க்குறா. நகதீதிதி சம்சன்ன நமஜன தமோ குணாயே நமகாங்கிறதான புண்ணியநாமத்தில் வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. அவங்க கூட சேர்ந்து வரா, சரஸ்வதி வரா, துர்கா வரா, மகாலட்சுமி வரா, அவளது பண்ணுறதில்லை, பிரம்மாதிகள் மட்டும்தான் பண்ணுறான்.
காரணம் என்னன்னா, இந்த சக்தி நம்மளிடம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நிறைய பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கணவன் உயிரோட வார்த்தை பொண்ணுக்கு பவர் அப்புறமா சக்தி எல்லாம் சொல்லிக்கலாம். இவனுடைய சர்வேவலி இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹர். பல புராண கதைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆகவே புருஷர்கள்லாம் வந்துட்டு அந்த பராசக்தியினுடைய பாதத்தில் தங்களுடைய சிரஸை வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறார். பெண்களுக்கு வந்து ஒரு புருஷனுடைய பாதத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு பெண்ணினுடைய சிரஸுக்கு இருக்குது. இந்த நடுவில் வர ரேகி இருக்கே, இங்கே ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ஜ தூளிகாயே நமஹாங்கிறது இருக்குது. உண்மையான அறிவு ஞானம் வேதஜானம் வர வேண்டுமானால் ஸ்திரீ பூஜனம் பண்ணால் மட்டும்தான் வரும். பராசக்தி உபாசனம் பண்ணால் மட்டும்தான் வரும். அதனால்தான் காயத்ரி தேவி, சாவித்ரி தேவி, சரஸ்வதி தேவி எல்லாம் தேவிமயமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அத்தனை அறிவுகளும் ரெண்டே ரெண்டு இடத்துல இருக்குது. நிறைய இடங்கு இருக்குது, அதில் முக்கியமானது ரெண்டு. ஒன்று உபனிஷத்தில் இருக்குது, இன்னொன்று அதுக்கு மேலேயான ஸ்ருதியில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அது ரெண்டும் ஒரு ஸ்திரீயினுடைய இந்த பிகினிங் பாயிண்ட் இஸ் உபனிஷத்து, சென்டர் பாயிண்ட் இஸ் சதுர்வேதங்கள். ஒரு அம்மா அவனுடைய தலைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அதனால்தான் இந்த தேவி வந்து எந்த பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டாம், ஆனால் புருஷனதெல்லாம் பண்ணணும். ஏன் அவங்களுக்கு மந்திர உபாசனை சந்திர உபாசனை எல்லாம் கம்மி பண்ணியிருக்கா? ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கை இட்செல்ஃப் பராசக்தி மூலப்பிரகதி கூடியிருக்கான்னு அர்த்தம். அவ்வளவு ஒசந்ததான ஒரு மதம் இது, அவ்வளோ ஒசந்ததான பூஜை புனஸ்காரமும் மரியாதையும் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியதான ஒரு சங்கல்பம் நம்மளுடைய இந்த சநாத தர்மத்தில். பஞ்சயத்ன பிரியா பஞ்ச பிரேதமஞ்சாதிசாயின்னே நமஹா. பராசக்தியை எவனொருவான் இந்த பஞ்சபிரம்மாசுரத்தில் தரிசனம் செய்கிறானோ இல்லை மனசில் பாவனை செய்கிறானோ, அவனுக்கு எந்த காரணம் கொண்டும் இனி ஒரு ஜென்மங்கிறது வராது. இனி ஒரு ஜடத்தில் இருக்க வேண்டிய நிலைமையும் அவனுக்கு ஏற்படாது. இஃபட்டால் ஒரு உடம்பு தேவை உண்டுனா அது திவ்ய சரீரமாக இருக்கும், யாதனா சரீரமாக இருக்காது. நம்மளுடைய உடம்பு இப்போ இருக்கிறது யாதனா சரீரம். இனி ரெண்டு மணி நேரம் கூட பேசினோம்னா நல்லா பசிக்கும், எதான் போட்டாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பசி ஆறுனத்துனால தூக்கம் வரும். இது யாதனா சரீரம், டிப்பெண்டிங் பாடி. யாதனா சரீரம்னா இறந்துண்டு வாழற ஒரு நிலை. இந்த உடம்பினுடைய டோட்டாலிட்டிங்கிறது உழுவுதான். அதுக்கு ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று அது வாட்டு சொல்லிகிட்டு இருக்கு, கொடுத்துட்டே தான் இருக்கணும். திருப்தியும் கிடையாது. நேற்றுக்கு சாப்பிட்டா மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்றோம், அதே பிளேட்டில் வர ஒரு ஜூஸும் கிடையாது, அது வாட்டு போயிட்டே இருக்கும். வாட்சு ரொட்டேட் பண்ணுற மாதிரி 24 hours முடிஞ்சாச்சு, இனிமேல் என்ன அப்படின்னு நிற்காது, திருப்பி சுற்ற ஆரம்பிக்கும். ஐயோ இதுட்டாள் பயமாக இருக்கு எனக்கு. பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சசங்கோபச்சாரிணி நமஹா. அஞ்சுன்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பராசக்திமயம். பஞ்சமி என்றதான ஒரு அதிசயமான ஒரு திதி. ஜெனரலாகவே திருத்தீயா, பஞ்சமி, சப்தமி, நவமி, ஏகாதசி, த்ரயோதசி, பஞ்சதசி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அதனால்தான் ருத்ரசமகத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கா, ஏகாச்சமே திருஷஸ்தமே பஞ்சசமே சப்தசமே நவச்சமே ஏ அப்படின்னு வரிசையாக நம்பர் போட்டுன்னு போகிறத பார்த்தல. அதில் கேட்டுக்கிறது இந்த ருத்ரஜமகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு ஒன்றுனுடைய பெனிஃபிட் வேணும், எனக்கு மூணுனுடைய பெனிஃபிட் வேணும். ஒன்னோட மூணோட பெனிஃபிட் கிடச்சி கொடுத்தோம், ரெண்டு பை டிஃபால்ட் கிடச்சி கொடுத்துன்னு அர்த்தம். அண்ட் ஆர் தேர் ஆல்சோ டீச்சிங்கும் மேத்தமேட்டிக்ஸ். ஒன்றுக்கு அடுத்து மூணு வந்திருக்க அப்படி நடுவில் ரெண்டு இருக்கு அர்த்தம். அப்படி அஞ்சு வேணும் எனக்கு கேட்குறேன், சமே எனக்கு கொடுக்கணும், எனக்கு வேண்டியது என்னோட தேவை. ஸோ ருத்ரங்கிட்ட ருத்ரம் வந்து மகா கோபமாக வந்து நிற்கிறார். அந்த ருத்ரனை வந்து தணிக்கிறார், அவருடைய கோபத்தை தணிக்கிறது தான் ருத்ரம்.
அந்த சமகம் என்பது வந்து எனக்கு இன்னும் தேவை இருக்குங்கிறது. அவர் கொஞ்சம் தனிவானதுக்கு அப்புறமா சரி என் கோபம் இருந்து இப்போ என்ன வேணும் கேட்குறார். அப்போ அடித்து விடுறா ஒன்று ஒன்றா எக்கச்சக்கமான லிஸ்ட்டு, அதில் இல்லாத லிஸ்ட் ஒன்றும் இல்லை. மசூர் தால்லேருந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ முதல்ல அவரை அவனுடைய கோபத்தை தணிக்கிறார். இல்லை லிஸ்ட்டு அடுத்த கோபம் வரத்துக்குள்ள என்ன பண்ணுறான்னா தண்ணி ஊற்றிகிட்டே இருப்பார். ருத்ரன் சமகம் பண்ணுற அபிஷேகத்தில் வந்து தண்ணி ஸ்டாப்பே ஆகாது. நம்ம விடுற அபிஷேகத்தை தவிர வசோத்தாரம் விழுந்துட்டே இருக்கும் அதுலேருந்து. மன்யவ உதோத இசவே நமஹா, கோபம் மன்யு அப்படின்னா கோபத்தினாலேயே உருவானவன், கோபத்துக்குன்னே அவதாரம் எடுத்ததான பரமேஸ்வரா ருத்ரா அப்படின்னு சொல்கிறா. அவர் ரொம்ப கோபம்பா அப்படின்னா அவரே கோபம் தணிச்சுன்னு விடுவார். பார்த்துருக்கேடா பயங்கர கோபக்கார மனுஷன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா போயிரும், ஐயோ எல்லோரும் என்ன கோபக்காரன் சொல்கிறாரு, நாங்கள் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துப்போம் அப்படின்னு அவரே தந்துடுவார். அது மாதிரி ருத்ரனை கூப்பிட்றதே நீ கோபக்காரன் சொல்லி கூப்பிட்றா. தஸ்கரானாம் பதையனமோ திருடனுக்கு, திருடனுக்கு கொடுக்குறதா நமஸ்காரம். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி கதையெல்லாம் கூடி உண்டு. திருடம் வரான் வந்து கவ தட்டிட்டு எல்லாம் திருடனு போப்பறே அப்படிங்கிறான். அவன் திருடனை உட்காந்து வச்சு கதை சொல்லி கொடுக்குறான். சி எனக்கு தெரிஞ்சையெல்லாம் நல்லா நான் வந்து நம்ம ஊரில் வெறுமரிசி அடைய சொல்லி ஒன்று உண்டு, இதை நல்லா நான் பண்ணுவேன்ப்பா, நாளைக்கு வா மாவு அரைச்சி வச்சுருக்கேன், நாளைக்கு உனக்கு பண்ணித்தரேன் அப்படின். அவன் திருடாமல் போகிறான் வீட்டிலேருந்து. இல்லையா பாட்டி முடிஞ்ச அளவுக்கு பாட்டியோட ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டான். எல்லாம் பேச்சுலேயும் நயத்துலேயும் இருக்கு அப்படிங்கிறதாலும் ஒரு மெசேஜ் அதுலேருந்து கிடைக்கிறது. எனிவே நம்ம பாட்டி கதை சொல்லிருந்தோம்னா பஞ்சேற்ற முடியாது. ஸோ பஞ்சமி எல்லா விதமான அஞ்சுக்கும் சக்தி, அஞ்சினுடைய காம்பினேஷன்ஸ் பிளென்டி ஆர் தேர். நிறைய இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தால் கூட பிரம்மாதிகளில் அஞ்சாமனான சதாசிவன் அவருடைய பத்னி, ஆகவே அந்த தேவிக்கு பஞ்சமி என்றதான பேர். ஸோ யாருக்காவது பாவில் பேர் போடுறோம் அப்படின்னா நியூ பார்ன் பேபிஸுக்கு பஞ்சமி பேர் போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு யூனிக் நேம், யார்கிட்ட இருக்காது. அது சுக்லபட்சத்தில் பிறந்தவா தைரியமாக போடலாம். ஓகே, எல்லா பேர்லேயும் வந்துட்டு மேஸ்குலின் ஃபெமினின்ங்கிறது ஒன்று உண்டு. ஸோ ஆம்பளைக்கு பொம்பளையோட பேரை போட்டு, பொம்பளைக்கு ஆம்பளோட பேரை போட்டு ரொம்ப, அதாவது ரெண்டு ஸ்டெப் மேலேறா மூணு ஸ்டெப்பு கீழேங்கிற நிறைய ஜாதகங்களை பார்க்கலாம் வாழ்க்கையில். அதெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ரோக்ரஸ் கொடுக்காது. ஸோ மேஸ்குலின் நேமுக்கும் ஃபெமினின் நேமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ஒரு காலத்தில். மேஸ்குலினும் இல்லை ஃபெமினினும் இல்லைங்கிறதான் ஒரே ஒரு நாமம் தான் சிவா. இருந்தால் கூட அது ஃபெமினின் தான், சிவன் அப்படின்னு சொல்லணும் மேஸ்குலின் வரணுமானா. எனிவே இந்த அஞ்சாமனான சதாசிவனுடைய பத்னியாக இருக்கக்கூடியவள், ஆகவே அந்த மகாதேவிக்கு பஞ்சமி என்று அழைக்கிறார்கள். அதை தவிர மாதிருகணங்கள் அஞ்சாமதாக இருக்கக்கூடியவள் தண்டநாதா, தண்டநாதா புரஸ்கிருதா. தண்டநாதாவுக்கு வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறா, புரஸ்காரம் பண்ணுறா தேவி. வாரில் இருக்கிறதான சமத்கார காட்டினத்தால் அஸ்வாரூடா அதெல்லாம் வாராகியெல்லாம் கேட்டிருப்பேன். இப்போ ஏற்பட்டதான தேவி சுரூபங்கள் எல்லாம் அஞ்சு எங்கெல்லாம் வருதோ அதிலே ரொம்ப முக்கியமானவள். அஞ்சு என்றதான அக்ஷரம், அக்ஷரம் அப்படின்னா க்ஷயமில்லாத தத்துவம், அதுக்கு அக்ஷரம் என்றதான பெயர். சும்மா அக்ஷரம் சொன்னாலே ஆயுர்வதனம் உருவாகும். ஆ என்றால் ஆத்மா, விஷ்ணு சர்வவியாபி எல்லா இடத்துலையும் இருக்கிறது. எது ஜீவசக்தி. அகாரோ விஷ்ணு ருத்திஸ்த உகாரஸ்து மகேஸ்வரா மகாரஸ்து ஸ்துதோ பிரம்ம பிரணவஸ்து திரையாத்மகா அப்படிங்கிறதான பிரணவ மந்திரத்தில் ஆ எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தக்கூடியது. அம்மா ஐ சர்வத்திலையும் இருக்கிறதா இந்த ஆகார மந்திரம். அந்த உபனிஷத்துலேயாகட்டும் வேதத்திலாகட்டும் எல்லா இடத்துலையுமே அகாரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடுத்ததாக பவிழம் மாணிக்கம் மரகதம் புஷ்பராகம் வைரம் இப்போ ஏற்பட்டதான நவரத்னங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். இப்போ ஏற்பட்டதான ரத்னங்களால் எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடியதான தேவி இந்த பஞ்சமி தேவி.
பஞ்சசங்கியோபச்சாரிணே நமஹா, அஞ்சு என்றதான நம்பர்னால உபச்சாரத்தை செய்யக்கூடியவள். அந்த அஞ்சு உபச்சாரங்கள் எதெல்லாம்? கந்தபுஷ்ப தூபதீபம், இதுதான் இந்த பஞ்ச உபச்சாரங்கள். அந்த உபச்சாரங்களில் பஞ்சசங்கியோபச்சாரிணே நமஹா, இந்த அஞ்சு உபச்சாரங்கள் வழியாக நாம் பராசக்திக்கு பூஜை புரஸ்காரத்தை செய்தோமானா அதனால் ரொம்ப பெரிய ஃபேவானவள் சொல்கிறார். பாப்புலாரிட்டி இருக்குது இந்த இடத்துல. எதனால் கொடுத்துருக்கா அந்த மகத்துவம் அப்படின்னா, எதனால் இந்த மகத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த பஞ்ச உபச்சாரத்தில் தாத்பரியம் மட்டுமல்ல, அது வழியாக மகான்கள் எல்லாம் கூட பூஜை செய்கிறா. சாதாரண ஜனங்கள் கிடையாது, மகான்களால் பூஜை செய்யப்பட்டவள். பஞ்சசங்கியோபச்சாரிணி, சாஸ்வதி சாஸ்வதேஸ்வர சர்மதா சம்பு மோகினியே நமஹா, சாஸ்வதமானவள். என்னைக்கு நம்பலாம், எப்பேற்பட்ட ஜென்மா அடைந்தாலும் இந்த சக்தி என்னை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறதான பூர்ண நம்பிக்கையோடு உபாசனை செய்யலாம். காரணம் என்ன தெரியுமா? மற்ற தெய்வங்களுக்கோ மற்ற தெய்வ மூர்த்திகள் எல்லாம் டிசப்பியர் ஆகிடுவா இன்றைக்கி இல்லை இன்னொரு நாளைக்கு. பர்மனெண்டாக ரிசைன் பண்ணாதது, ஓடி போகாத ஒரே ஒரு சக்தி இந்த மூலப்பிரகிருதி என்றதான பராசக்தி. ஆகவே அந்த தேவிக்கு சாஸ்வதா என்றதான பேர். அதே டைட்டில் வந்து தன்னுடைய சக உதரனான மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்துருக்கா, அச்சுதன். அச்சுதன் அப்படிங்கிறதான நாமத்தில் சொல்லப்படுகிறது. இங்கேயும் மகாவிஷ்ணுவும் சக்தியும் ஒன்று தான், ரெண்டு பேரும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது இந்த இடத்துல. சாஸ்வதமானவள், சாஸ்வதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள். சக்தியினுடைய அனுகிரகத்தினால் ஒருவன் ஐஸ்வர்யம் பெற்றுவிட்டானால், ஐஸ்வர்யம் என்றால் தனம் மட்டுமல்ல, அஷ்ட ஐஸ்வர்யங்களில் வந்து வித்தியை ஒரு ஐஸ்வர்யம், நல்ல ஆரோக்கியம் ஒரு ஐஸ்வர்யம், பேருதா புத்தி ஒரு ஐஸ்வர்யம், தனம் ஒரு ஐஸ்வர்யம், தானியம் ஒரு ஐஸ்வர்யம், அழகான புத்திர சம்பத்து ஒரு மகா ஐஸ்வர்யம், நல்ல சத்புத்திர சந்தாதிகள் பிறந்து வம்ச பாரம்பரியத்தில் இருக்கிறதான அனுஷ்டானங்களில் அனுஷ்டானம் பண்ணி நல்ல கிருதபோதத்தோடு சத்கர்மா பண்ணி வரதான ஒரு பிரஜையை நம்மளால் பூலோகத்தை உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா பிரம்மாவோட டைரியில் நம்ம பேர் வரும். நம்ம சிருஷ்டியில் இது ஒரு அபூர்வம், எசக்கா இல்லாமல் மல்ல காரியவெல்லாம் பட்றா போல் இருக்குது. இவன் பேர் எழுதி வச்சுப்போம், தேவையில்லாதவரோட பேரெல்லாம் ஃபோன் நம்பர் நம்ம வண்டியில் வச்சுக்க மாட்டோம் அல்லவா, தேவையானவோடலாம் விட்டு இருக்கோம் செய்யும். பிரம்மாவோட டைரியில் வரும், நம்மளோட இத்தனை நாள் சிருஷ்டியில் இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், அவன் பேரை போட்டு வச்சுப்போம், அவருடைய மொபைலில் பேர் வந்துடும். சாஸ்வதைஸ்வர்ய சர்மதா சம்பு மோகினே நமஹா, பரமசிவனுக்கு சர்மன் என்றதான் ஒரு பேருண்டு, சர்மன். அடுத்தவங்களுடைய அகங்காரத்தை போக்கக்கூடியவனுக்கு சர்மா என்றதான பெயர். புரியறதா? தன்னுடைய கோபதாவங்களை அடக்கி பொறுமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறவனுக்கும் சர்மா என்றதான பெயர். அதான் பிராமணனுக்கு மட்டும்தான் சர்மா என்றதான சர்ணேம், க்ஷத்ரியனுக்கு வர்மா, வைசனுக்கு குப்தன், சூத்ரனுக்கு தாசன். இந்த சாதுர்வர்ண சிஸ்டத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்கிறத பாருங்கள், இல்லை என்ன வாட் இஸ் எம்பெட்டட் அதில், அது ஓரோ வார்த்தைக்கு முண்டு அவுட் ஆஃப் சிலபஸ். சர்மாவில் வந்து மனிதனுடைய சாதனா சதுஷ்டயம் பண்ணாமல் ஒருவனால் பூர்ண சன்னியாசி ஆக முடியாது. சாதனா சதுஷ்டயத்தை ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்த சமம், ஷட் அங்கத்தினுடைய ஒரு கிரியை, இதெல்லாம் வேகுஜாமில் படித்தோம். ஓகே, சமம் தமம் உபரிதி திதீக்ஷாலம் ஞாபகம் இருக்கா? அதனுடைய உஸ்தாது என்பதனால் அவனுக்கு சர்மா என்றுதான பெயர். நான் தான் பொறுமையின் சின்னம், ச மமா சர்மா என்றதான நாமத்துக்கு உருவாகிறது. இங்கே சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்ய சர்மதா சம்பு மோகினே நமஹா, அந்த சர்மன் பரமசிவன். அந்த சிவனுக்கு ஏன் சர்மன் என்றதான பேர் வந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் மங்களத்தை செய்யணும், மங்கள பொருட்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் பரமசிவனுக்கு
அவருடைய பிறவியிலிருந்தே இருக்குது. பிறவி என்றால் சக்தியிடமிருந்து தோன்றினவர், அவ்வளோதான். பிறவி இறவி இறவுலாம் கிடையாது. சிவர் நித்த சைதன்யம் தான். ஆகவே சமஸ்த ஜீவராசிகளுக்கும் சுகத்தை மங்களத்தை செய்யக்கூடியதான எண்ணம், மங்கள போதம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவனுக்கெல்லாம் பேர் சர்மன். அதனால்தான் பிராமணன் சதா சர்வ காலமும் தனக்காக ஒரு நாளைக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அடுத்தவங்களோட சுகசௌக்கியங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து வந்தால் அவன்தான், அதாவது பிராமணனுங்கிறதான ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பிராமணன் எப்படி வாழணும் அப்படின்னு. இந்த காலத்துக்கு அதுக்கு ரெண்டு பர்சனும் கூட ஜாயின் மேட்ச் பண்ண முடியாது. எட் அந்த குவாலிட்டி சில, இது ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. எல்லாரும் பரமசௌக்கியமாக இருக்கணும். சர்வேஜனா சுகினோபவந்து அப்படிங்கிறதான் நாமத்துக்கு தன்னுடைய பர்சனல் ஸ்லோகமாக வச்சுக்கக்கூடியவன் அவன்தான் சர்மா. சும்மா சர்மா வேறுபட்ட காரியமாகாது. பூனல் போட்டதும் கொடுத்துடுறோம் அந்த டைட்டில். அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ, வசதியாக போச்சு. ஸோ சர்மதா சம்பு மோகினியை நமகா, அந்த சம்புவினால் மோகிக்கப்பட்டவள். சம்புவினால் மோகிக்கப்பட்டவளுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கே கணவன் நல்லொரு மனைவியை கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு விருப்பத்தோடு திருமணம் செஞ்சுக்க வேண்டும். அவுட் ஆஃப் நோய் சாய்ஸ் சொல்லி பண்ணிக்கூடாது. தட் வில் லீட் டு ப்ராப்ளம். லைக் வைஸ் ரிவர்ஸும் பண்ணிக்கணும். மனைவியும் தனக்கு ஏற்ற கணவன் வேணும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் தான் தன்னுடைய நீக்கப்போக்கங்கள் எல்லாம் பண்ணிக்கணும். சேஷ்டை, சிருங்காரம், நாட்டியம், நடனம், கலை, வித்தைகள் நிறைய கொடுத்துருக்கா. 64 பெருட்டுகள் இருக்குது ஒரு ஆளை மடக்கிறதுக்கு. எவ்ரி ஒன் கெட் அட்ராக்டட் டு சம்மன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் குவாலிட்டி தேட் அட்ராக்ட்ஸ் டு ஹிம் ஆர் ஹர். ஓகே, இங்கே என்ன பண்ணுறான்னா, சக்தி எல்லா கலைகளுக்கும் நாதியாக இருக்கக்கூடியவள். கலாமை, கலாநிதி, காவியகலா. அப்பேற்பட்டதான சக்தி சம்புவனிடம் அவருக்கு பிரியமான ஒரு தத்துவமாகத்தான் என்பதற்காக நடன கலைகளிலையும், நாட்டிய கலைகளிலையும், ஞானக்கலையிலையும், சமஸ்த கலைகளிலையும் வசந்த ஸ்தானத்தை காட்டுறார். ஆகவே சம்புவுக்கு பை டிஃபால்ட் இந்த சக்தியிடம் பிரேமம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒரிஜினல் புருஷனுக்கு யாரிடமும் பிரேமம் இருக்கக்கூடாது, இருந்தால் புருஷனாக முடியாது. வேகஜுவாமணியில் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே ஏதான் சொல்லியிருக்கா, நீ புருஷனாக முதல்ல அப்புறம் பேச்சுக்கு மாத்தல, அல்லாதவா எங்கிட்ட சிஷ்னா வரவும் வேண்டாம் அப்படிங்கிறார் பகவத் பாதர். ஓகே, தராதர சுதாதன்யா தர்மணி தர்மவர்தின்யை நமஹா. தரா அப்படின்னா பூமி, தாத்ரி கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியது. கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கும் தராங்கிறதா அர்த்தம் உண்டு. தாராங்கிறதா நாமத்தை தெரியப்படும். சுதா அப்படின்னா பூமி, பூமி புத்ரி, பூமி ஜனனி. அதில் ரொம்ப முக்கியமான சிருஷ்டி இறைவனோடது சுதா என்றதான பேர் இருக்கிறதான சுரபி. மனிதன் முதல் முதல்ல ஒரு அனிமலோடு பை ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு பழகிறது மாடினுடைய க்ஷீரத்திலிருந்து தான். இன்றைக்கி இந்த ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் மில்க்கு ஃபார் அ சைல்டு பசுவும் பால் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுறப்ப டின்னு வாங்கி போட்டேன்னா சின்ன வயசுலேயே பெரிய சைஸ் ஆகிடும். பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பூமி எங்கேயோ சுற்றின்னு இருக்கு. நினச்சி பாருங்கள், இந்த 9 பிளானட்ஸை பற்றி மட்டும் படித்து பாருங்கோ. இந்த 9 பிளானட்ஸினுடைய பவர், 7 பிளானட்ஸ் கண்ணுக்கு தெரியறதெல்லாம், இதனுடைய எஃபெக்டை பற்றி மட்டும் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நடுங்கிடும். இது என்ன பூமி என்றைக்கு போய் எங்கே போய் மோதி நிற்க போகிறதோ அப்படின்னு பயமாக இருக்கும். சிம்பிளாக ஒரு சுக்கர கிரகத்தை எடுத்துப்போம், சுக்கர கிரகம். ஓகே, சுக்கரன் வந்துட்டு அவருடைய சர்ஃபேஸ் பூராவுமே அங்கத்தை வாயு சஞ்சாரமே கார்பன் டை ஆக்சைடு தான், விச் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் நம்ம பிரின்சிபிள். ஓகே, கிட்டத்தட்ட 800 டிகிரி செல்சியஸுக்கு போகும் டெம்பரேச்சர். நம்ம 40 டிகிரி செல்சியஸுக்கு போனாலே அட்மிட்டட்,
ஐசியூவில் தான் போய் பார்க்கணும் அப்புறமா, ஜெனரல் வார்டில் பார்க்க முடியாது. இது நிலைமை. நிறைய கார்பன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, சமுத்திர கணக்கில் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. இப்படி இருக்க மகத்துவம். மார்ஸு செவ்வாய் ஆவரேஜ் விண்டு ஸ்பீடு 240 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த ஃபானிகின்னு ஏதோ வந்து தொஞ்சதே போ, அது தட் வாஸ் ஆல்மோஸ்ட் 200 லெவல். அது டெய்லி சமாச்சாரம். அங்கே இங்கே வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா அக்கறம் மட்டும் வரும். டெம்பரேச்சரோட விஷயத்தை சொல்லவே வேண்டாம். ஓகே, இதை மாதிரி ஓரோ பிளானட்ஸ்லும் இப்படி இருக்கு, கொதிச்சுன்னு இருக்கு. சூரியனோட கதை பரமகதை. ஓகே, இந்த பிளானட்ஸுக்கு நடுவில் நம்மளோட ஒரு பிளானட் சுற்றின்னு இருக்குது. அப்போ பெரிய ரெண்டா ஒரு அண்டா சாம்பாரில் 4 கடுகு தாளிச்சு கொட்டாள அது மாதிரி சுற்றின்னு இருக்குது ஒரு மணிக்கு அதுக்குள்ளே. அதில் இவ்வளோ பெரிய சமுத்திரங்கள், இவ்வளோ பெரிய ராஜ்யங்கள் என்னென்னவோ இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு இடத்துல பூஜை வராதுன்னு இருக்கு. இதுக்கு ப்ரொட்டெக்ஷன் யாரோ கொடுக்குறா. அது இல்லை, சமுத்திர தண்ணி நேச்சுரலாக ஒரு லாஜிக்கல் மைண்ட் இருக்கிறவனுக்கு திங்க் பண்ணால் அக்செப்டபிள் கிடையாது அல்லவா? சமுத்திர தண்ணி எப்படி இருக்குது, பூமியை திருப்பிப்பட்ட ஏன் தண்ணியெலாம் கீழே ஒழுகி போக மாட்டேங்கிறது அப்படின்னு. இது வாட்டுக்கு இப்படி ஏதோ சுற்றி நோக்காண்டிருக்கு. ஆக்சஸ்ன்னு பேரில் சொல்லப்படுகிறார். பரமசிவன் எப்பவுமே தன்னுடைய சூலத்தை தன் கையிலேருந்து விட்டு வெளியே வைக்க மாட்டார். This is the access point. ஆக்சஸுக்கு ஆக்சஸ் பாயிண்ட். இது சூலம் எப்பவுமே பரமேஸ்வரனுக்கு நட்ட நடப்பு நேரம் இருக்காது. ஒரு டில்ட் 23 டிகிரி டில்ட்டில் தான் வச்சுட்டுருப்பா. த சிம்போலிக் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவிங் எர்த்து வந்து 23 டிகிரி ஆங்கிளில் தான் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு, விச் ஐ ஆம் ஸ்டில் ஹோல்டிங் இட் லைக் தட். நான் கையெடுக்கவோ இது குளிக்க போகிறேன் சொல்லிட்டு மறந்து வச்சுட்டு போக போனால் போச்சு. புரியுறதா? ரொம்ப திங்க் பண்ணுங்கோ. சும்மா பரமேஸ்வரங்க இருக்கிற ஓரோ பொருள், எல்லா தெய்வங்கள்கிட்ட இருக்கிற ஓரோ பொருளுக்கும் புத்தியில் இடம் இருக்காது, அவ்வளோ திங்கிங் பவர் இருக்கக்குள்ளே வச்சுருக்கா. ஒரு ஒன்று பெட்டு பண்ணி போட்டு வச்சுருக்காரு, ஒன்று எம்பெட்டட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கிற நேரத்தில் அறிவுங்கிறதுன்னு ஜோதி உருவாக ஆரம்பிக்கும். அப்படி இந்த பூமியை அவங்க ரொம்ப செல்ல குழந்தையாக வச்சுட்டுருக்கா. புரியறதா? நவகிரகங்களில் செல்ல குழந்தை யார்? பூமி. நம்ம குடும்பங்கள்லாம் இருக்குமே, இப்போல்லாம் இப்போ சினிமாலாம் பார்க்க முடியும், 8, 9, 10 குழந்தைகளையும் இப்போ அங்கேயும் பார்க்க முடியாது. புரியறதா? இப்போல்லாம் 1, 6, 6 டிக்கெட்டெல்லாம் ராகுகேது ஓட்டமாக பாதி பாதி உள்ளந்த. இந்த நவகிரகங்களில் இந்த பூமி என்பது வந்து அவங்களுக்கு செல்ல குழந்தை. ஸோ பூலோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் அவங்களுடைய கட்டித்தங்கம், ரொம்ப முக்கியமான நெருங்கி இருக்கும். தட் இஸ் வை பூலோகத்தில் வந்து எனி திங் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இந்த தேவர்களும் தெய்வங்களுக்கும் சகிக்காது. தே ஆர் டைரக்ட்லி கமிட்டட் டு. அவ்வளோ ஒரு செல்ல குழந்தைக்கு எதா ஆச்சுன்னு நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஒரு போக்கிரி பயிருக்கு ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு வாழை கிடச்சி கரெக்டாக போல் இருக்கு அப்படி நமக்கே தோணும். த டிஃப்ரென்ஸ். அதை மாதிரி இந்த பூமியை தாங்கிக்கிறதுக்கும் இந்த பூமி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தராதர சுதா தன்யா தன்யா. அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, மனிதனுடைய பிராணன் போகிற நேரத்தில் 4 முக்கியமான ஸ்டேஜஸ் திங்க் பண்ணும் இந்த ஆத்மா அல்லது இந்த மனசு. மனசு வழியாக தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கவோ ஆத்மாவினுடைய எக்ஸிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கவும் முடியும். மனசு ரொம்ப முக்கியம். மனசு தான் ரொம்ப க்ளோசஸ்ட்டு சீட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கு இந்த ஆத்மாவினுடையது. அந்த தத்துவத்தில் பார்க்க போனோம்னா மனிதனுடைய இந்த மனோநிலை, அதில் ஒன்றுக்கு பேர் தான் இந்த தன்யா. தன்யா அப்படிங்கிறதான நினைவில் இந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு போகிறது அப்படின்னா அவனுக்கு வந்து தேவ ஜென்மம் கிடைக்கும். பகவான் கீதையிலையும் சொல்கிறார், மனிதன் பிராணன் போகிற நேரத்தில் அவனுடைய மைண்டு எதை நினைக்கிறதோ எப்படி நினைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஜென்மம் ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் தட் வாட் எவர் யூ ஆர் டன் இஸ் கோன் அவுட் ஆஃப் யுவர் அக்கௌண்ட், இட்ஸ் ரிமெயின். ஓமித்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன்மா அனுஸ்மரன்
யத் பிரயாதித்த ஜந்தேகம் சயாதி பரமாம்கதிம். இந்த ஜீவன் இந்த உடம்பை வந்துட்டு புரூமத்தியம் வழியாக போகிறது அதி உத்தமம். அதி அத்தியுத்தமம்ங்கிறதான இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் சிரோபத்தமாக போகிறது. அது அவுட் ஆஃப் குவஸ்டின், விட்டுருங்கோ, சிலபஸ்லேயே போகாது. சில பேரோட எக்கனாமிக் தியரி வந்துட்டு எக்கனாமிஸ்ட்டுக்கே புரியாது, அந்த மாதிரி அது விட்டுருங்க, இட்ஸ் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். புரூமத்தியத்தை நினச்சி பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பாவது இருக்கணும் அட்லீஸ்ட். அப்படி எவனொருவன் புருவோர் மத்தியே பிராணமாவேச சமயக் சதம்பரம் புருஷம் உபயதி திவ்யம். இதை விட ஒரு சிறப்பான ஒரு ஒரு உபதேசம் எந்த உலகத்தில் எங்கேயும் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் முடியாது. இவ்வளவு தான் டோட்டல் லைஃபுங்கிறதே. நம்ம யாராகவோ பிறந்திருக்கலாம், பிறந்த பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி பிகம் அவர்ஸ். பிறக்கிற வரைக்கும் யாரோ தெரியாது, இறந்து போனதுக்கப்புறமும் தெரியாது. இருந்து வாழ்கிற நேரத்தில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹவு வி ஆர் சப்போஸ் டு சேனலைஸ் நம்ம வாழ்க்கை. ஆகவே தன்யா தர்மிணி தர்மவர்தின்னே நமகா, சர்வவிதமான தர்மத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள். ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்றால் பராசக்தி உபாசனை செய்கிறான், பராசக்திக்கு பூஜை செய்கிறான் என்ற அர்த்தம். தர்மத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது. வேதோ அகில தர்ம மூலம், அந்த தர்மத்துக்கு மூலமான பொருள் என்னது? வேதம், அறிவு, ஞானம். ஞானி ஜெனரலாக தப்பு பண்ண மாட்டார், அஜ்ஞானி தான் தெரிஞ்சும் தெரியாமல் தப்பு பண்ணுறவன். ஆகவே தர்மிணி தர்மவர்தின்யை நமஹா, எல்லா விதமான தர்மத்தையும் வர்தனம் உற்சாகிதம் பண்ணி விடுறது, மேலேற்றி விடுறது, செழிப்பாக்குறது. முக்கியமான தர்மங்கள் ஜிதேந்திரியத்துவம், சௌச்சம், மாங்கல்யம், மாதா பிதாவுக்கு கொடுக்கக்கூடியதான உபச்சார அனுஷ்டானங்கள், ஆச்சார அனுஷ்டானம், இதெல்லாம் தான் ரொம்ப சிறப்பான தர்மங்கள். அந்த அத்தனை தர்மத்திலையும் அதி சிறப்பானது பக்தி. பக்தி இல்லாமல் எந்த உபாசனை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பக்தி என்றால் இன்ட்ரெஸ்ட், கம்பேஷன், பேஷன், லவ், அதில் இருக்கிறதான பற்று எல்லாம் இந்த இந்த லாங்குவேஜுக்குள்ளே வந்துடும். பக்தி எப்படி? ஸ்ரத்தை, இது அத்தனை இதில் சேர்ந்தது தான். அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணி ஒரு மனிதன் உத்தமனாக வேண்டுமானால் ஜெகன்மாவாதாவான பராசக்தியை உபாசனை செஞ்சால் மட்டுமே போரும், இந்த அத்தனை தர்மமும் நம்மிடம் வந்து சேரும். அந்த தர்மம் நம்மிடம் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் தர்மம் வழியாகத்தான் நமக்கு வேதத்தை அக்சஸ் பண்ண முடியும். சும்மா ஸ்லோகம் பைகாட் பண்ணதுனால் வேதம் அக்சஸ் ஆகலை. அந்த வேதம் உள்ளே உட்காந்து வளரணுமானால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதான ஃபீல்டு தேவை. சும்மா விதையை போட்டால் எல்லா இடத்தையும் முடியாது, நம்ம செடி கொடிகள்லாம் முடிஞ்சு வந்துடாது. நல்ல மண்ணாக இருந்து, ஃபெர்டைல் லேண்டாக இருந்து, இந்த பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதுபோலவே நம்மளுடைய உடம்பு தான் நம்மளுடைய கிருஷி பூமி. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலின்னேன் மகா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியநாமம். க்ஷேத்திரம் என்றால் இந்த உடம்பு, சரீரம். காரணம் என்ன? இந்த உடம்பில் பலதையும் போட்டு வளர்க்கலாம், பலதையும் அழிக்கவும் செய்யலாம். ஆகவே திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி எ பேடி ஃபீல்டு, இந்த க்ஷேத்திரம். க்ஷயத்திலிருந்து உத்தாரணம் செய்யக்கூடியதான ஒரு மகாசக்தி, அதுக்கும் இந்த உடம்பு க்ஷேத்திரம் என்றதான பெயர். க்ஷேத்திரம் என்றால் க்ஷயம். எதில் க்ஷயம் அப்படின்னா பிறந்து அழிந்து, பிறந்து அழிந்து, பிறந்து அழிந்து போகிறதுக்கு க்ஷயம் என்றதான பெயர். டயர்டு, எத்தனை தடவை பிறக்கிறது, எத்தனை தடவை இந்த மாதிரி அவஸ்தைப்படுறது. இப்பெல்லாம் பிறந்தவாறு 8, 10, 12 பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வச்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம நான் தாண்டா அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறேன், ஃபோட்டோ கார்டு பிடிப்பேன், இந்த காடை கொண்டு அந்த காடை கொண்டு, என் உயிரோடு இருக்கு இவ்வளோ வருஷமாக வாழ்ந்தாச்சு எப்படிங்கிற அப்படின்னு கவலை இல்லை. இப்படியெல்லாம் யாதனா லைஃப் வாழ வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறதா? இல்லை. லாங் லைஃபாக ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறதான இடங்களில் போய் பிறக்கிறது இன்னும் பெட்டர். அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறது இந்த மகா தத்துவங்கள். ஓம் நமசிவாயம்.